இன்னைக்கு சினிமாவுக்கு வந்த நேரம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதா எப்படி இருக்குன்னு சொல்கிறது இல்லை எனக்கு. ஏன்னா பேப்பர் படித்தா காலையில் காமெடியாக இருக்குது, என்னென்ன வெற்றிகரமான 3வது நாள் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. சினிமா இவ்வளோ மோசமாகி போச்சு, வெற்றிகரமான 3வது நாளுங்கிறது பாதி பேஜில் கொடுத்துட்ருக்காங்க. 75, 100, 125, 175 இதெல்லாம் போய் கடைசியில் 3வது நாள் வரைக்கும் வந்துருச்சு, அடுத்து 3வது காட்சின்னு வந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை ஒரு மாதிரி மோசமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு புறத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா, தமிழ் படங்கள் அப்படிங்கிறது தமிழில் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்தது, அது இந்தியா பூரா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, ஜப்பான், கொரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்களுக்கும் வந்து போய் அங்கேயும் இதெல்லாம் யாருன்னு, இந்தியாவிலேருந்து வந்த படங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து வந்த படங்கிற அளவுக்கு ஒரு மரியாதையும் சம்பாதிச்சிட்டு இருக்கு ஒரு சைடில். ஸோ அதை நினச்சும் சந்தோஷப்படலாம். இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப படத்தை பற்றி பேசுகிறதுங்கிறத விட ராஜன் சார் அவர் ஒரு தர்மம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து இங்கே வந்து ஒரு 2 பேர்த்தை கூப்பிட்டு செஞ்சோடனே உடனே டாக்டர் கமல்நாதன் அவர் மலேசியாக்காரர் அவர் பாயிட்லேருந்து எடுத்து செய்ய ஆரம்பித்தார். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க சொல்லும்போது அவர் சொல்கிறார், காமராஜர் அவர்கள் பேர் சொல்கிறாரு, ஸோ அதனால் எம்ஜிஆர் அவர்கள் பேர் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் சொல்லும்போது. ஸோ அவங்கெல்லாம் இன்னும் இருந்துட்டுருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இதில் டைரக்டர் வந்து அவர் ஜிசி, நான் எப்பவுமே ஏதாவது படம் புதுசாக யாராவது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா எந்த அவங்க டைரக்டர் யார் யாருக்கிட்ட வேலை பார்த்தாங்க என்னென்னா அது ஒரு ஆர்ஜின் தெரியும் இல்லையா, இந்த கம்பெனியில் இந்த படம் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சுயம்போ அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் வேலை பார்க்கல, அவரே சுயம்போவாக வந்திருக்காரு அப்படின்னா. அப்புறம் அது ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லும்போது இப்போ இங்கேயே பாதி பேர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்ன ஒரு விதத்தில் எல்லோரும் சொல்கிறது, அவர் மாதிரி செட்டில் ஆகிட்டு படம் எடுக்கிறது யாருக்குமே சாத்தியம் இல்லை, அவர் ஒரு ஆளுக்கு தான் சாத்தியம். கல்யாணம் வச்சு பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் பெற்றுட்டு அப்புறம் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குன்னா யார் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மாதிரி சான்ஸ் யாருக்குமே கிடையாது. அவர் கிடைச்சிருக்கு. ராஜன் சாரே வந்து அவர் சொன்னார், நான் முன்னாலேயே இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அவர் பேசும்போது இன்னொன்று ரொம்ப காமெடியாக இருந்தது எனக்கு, என்னென்னா 560 இது அவ்வளோதான் சம்பளம் அப்படின்னு சொல்லி 7 லட்சரூபா பட்ஜெட்டு, அதில் 2 லட்சரூபா நஷ்டம்னாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ஜம்ப்பு, என்னென்னா நான் 17 கோடி ரூபா வெளியே கடன் கொடுத்துருக்கேன்னாரு. இது எப்படியா திடீர்னு 17 கோடி ரூபா அப்படிங்கும்போது என்னை சினிமாவில் கிடையாது வராதுன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் எப்படி சினிமாவில் வராமல் அவர் எப்படி 17 கோடி மத்தியாரவே இருந்த முடியுமா? சரி அப்புறம் பார்த்தேன், ஸ்கூல் கீழே எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் மற்ற தொழில் ஏதாவது பார்த்துருக்கலாம். ஸோ ஏதோ எப்படியோ அப்படி அந்த 560லேருந்து 17 கோடி வரைக்கும் ஒரு ஜம்ப் வர்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ இன்னும் சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் வசூல் ஆகலான்ட்டு. நீங்கள் வசூல் பண்ணால் விடவும் மாட்டீங்க, எப்படி இருந்தாலும் வசூல் பண்ணிடுவீங்க. ஆனால் அவர் வந்து என்ன சம்பாதிச்சார் என்ன பண்ணார் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ஒரு நல்ல மனசோடு அவர் செய்கிறது அப்படிங்கிறது தான் அவர் டாக்டர் கமல்நாதன் உடனுக்கு முன்னே நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிறது. அதனால் என்றைக்கு இருந்தாலும் அந்த தர்மம்ங்கிறது என்றைக்கும் உதவி பண்ணும். இந்த பணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் நினைப்பேன், என்னென்னா இந்த கள்ள நோட்டுங்கிறது சில பேர் தான் அடிக்கிறான், ஆனால் இந்த நல்ல நோட்டு நிறைய பேர் தான் கள்ள மனிதர்கள் ஆக்கியிருக்கு. அதுதான் உண்மையான விஷயம். கொஞ்சம் பேர் தான் கள்ள நோட்டு அடிக்கிறான், ஆனால் நல்ல நோட்டு எல்லாத்துக்குமே ஒரு நப்பாசி உண்டாக்கி நல்ல ஆளுகளை கூட மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு தப்பான ஆளுக்களை வந்து பண்ணிடுது. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா அவர் அலெக்சாண்டரை பற்றி சொல்லிட்டு வர்றாரு, ரெண்டு கையும் கடைசியில் வந்து இப்படி வெளியே விட்டுட்டு என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கும்போது ரஷ்யாவிலேருந்து வந்தவங்க அவங்க முதல்ல கை தட்டினாங்க. எப்படி இவ்வளோ கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது அப்போ தான் நினச்சிருந்தேன், சரி இத்தனை நாளில் தமிழில் வந்து படம் எடுக்கிறாங்களோ, யூனிட்டில் பழகி பழகி ஓரளவுக்கு தமிழ் ஈஸியாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த கதையை வந்து அவர் ஆக்ஷனோடு வேறு சொன்னாரா, அதனால் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. அதனால் அவர் பேசும்போது அந்த தர்மம் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கி இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜன் அவர்கள் வந்து ஒவ்வொன்றும் அவர் ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு விஷயம் அவர் மூலமாக நான் வந்து
இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கும் போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன் என்னென்ன இதுங்கிறதெல்லாம். இன்னைக்கு ஒரு வாத்தியாரார் இருந்தவர், அவர் என்னென்ன படம் எடுத்து எப்படி இப்படி எல்லாம் வாங்கினாங்கிறது புள்ளி விவரமே சொல்ல ஆரம்பிச்சுட்டார். நான் இப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, இது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம். என்னென்ன உழுகவும் முடியும், உளுந்தா எந்திரிக்கவும் முடியும் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே அவர் தான் உதாரணம். அப்புறம் இவர் சுயம்புவா படம் எடுத்திருக்காரு. அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இது பண்ணுறது என்ன அப்படின்னா, அடுத்தவங்க காசில் அவர் ரிஸ்க் எடுக்கலை, அவர் பரிசு பண்ணதே இல்லை, அவர் சம்பாதிச்சது வச்சு அவர் ரிஸ்க் எடுத்துக்கிட்டாரு. இது என்ன துக்கு துக்குன்னு கமல்நாதனுக்கு மட்டும் கொஞ்சம் ஆனால் தங்கச்சி கட்டி கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால் அவருக்கு மட்டும் துக்கு துக்குன்னு இருந்திருக்கும். அப்போ கேட்டிருக்காரு பாரு, எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னியாப்பா நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ளூர் அந்த பயம் இருக்குமல்ல, மலையேற போனாலும் மச்சான் தெய்வம் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு மச்சானுக்கு என்னென்னா தங்கச்சி கட்டி கொடுத்துருவாங்க போது அவருக்கு அதே தான் ஃபீலிங்கு. தன்னால் சம்பாதிச்செல்லாம் மறுபடியும் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து சினிமாவே எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஸோ யார்கிட்ட வேலை பார்த்தாங்க என்ன அப்படிங்கிறத விட அவர் வந்து ஏன்னா முன்னாடியெல்லாம் இவர்கிட்ட இருந்தால் நல்லா பண்ணுவாங்க, அவர்கிட்ட இருந்தால் நல்லா பண்ணுவாங்கிறது இல்லை, யார்கிட்டையும் இல்லாமையும் நல்லா பண்ணுறது கூட நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஜென்ரல் நாலேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறது. டெக்னிக்கலாக கொஞ்சம் கற்றுக்கலாம், ஆனால் ஜென்ரல் நாலேஜுங்கிறது 75% அது இருக்கணும். டெக்னிக்கலுங்கிறது வந்து 25% கற்றுக்கிறது. ஏன்னா யாரை எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பேஸ்ட்டு டூத் பேஸ்ட் கம்பெனி அந்த இதில் வந்து கொஞ்சம் விற்பனை அதிகரிக்கப்படுக்கணும், எப்படி ரைஸ் பண்ணுறது விற்பனையை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு ஒரு முக்கியமான ஆளுகளை எல்லாம் உட்கார வச்சு நல்லா படித்தவங்க, அது இந்த சேல்ஸை பற்றி தெரிஞ்சவங்க, ரெப்ரன்சன்டேட்டிவ் அவங்க இவங்கன்னு எல்லோரும் உட்காந்துட்டு ஆளாளுக்கு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் சேல்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னென்னா பேஸ்ட்டு சைஸ் கொஞ்சம் சிறுசாக போட்டுருவோம், ரேட் அதே ரேட் இருக்கும், கொஞ்சம் சைஸ் சிறுசு பண்ணிக்குவோம், நமக்கு ப்ரொடக்ஷனில் அது கொஞ்சம் மிச்சமாகும் இல்லை அப்படின்னா. இன்னொருத்தர் இன்னொரு ஐடியா சொல்கிறேன், இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து டீ கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஒரு ஆள் எல்லாத்துக்கும். நான் ஒன்று சொல்லம்மா என்ன அப்படின்னு, சரி சொல்லுப்பா அப்படின்னா, இல்லை டூத் பேஸ்டில் வந்து அந்த இதுக்கும்போது பேஸ்ட்டு வர்ற வழி இருக்குல்ல அந்த வாய், அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவாங்களா அப்படின்னா. என்ன அது பெருசு பண்ணிட்டா என்ன ஆகுது, பெருசு பண்ணிட்டா ஒரு தடவை அமுக்கும் போது நிறையா வரும், அப்போ சீக்கிரமாக டூத் பேஸ்ட் தீர்ந்து போகும், அடிக்கடி அப்போ வாங்க ஆரம்பிப்பாங்க, அப்போ சேல்ஸில் வந்து உங்களுக்கு கூடுதல் வருமில்ல அப்படின்னா. எல்லோரும் அசந்துட்டாங்க. இன்னும் இதுக்கு இவ்வளவு மீட்டிங் போட்டுக்கிட்டு இவ்வளவெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், சாதாரணமாக டீ கொடுக்குறாலும் இப்படி ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் சொன்ன சினிமாவும் அதே மாதிரி தான், ஜென்ரல் நாலேஜ். அப்புறம் தைரியம் அது ஒன்று வேணும், அது இப்போ நம்ம காசு செலவு பண்ணுறதுக்கு முன்னால் தைரியங்கிறது ஒன்று இருக்கணும். ஹோட்டல் இதுக்கு வந்து பார்பர் ஷாப்புக்கு எல்லாம் உட்காந்து சேவிங் பண்ணிட்டுக்கும் ஒரு ஆள் வந்தான், அவன் பக்க ரவுடி. ஒரு வரும்போதே ஒரு அருவாளோட வந்தான், அருவாளை வந்து வச்சான், வச்சுட்டு அதுக்கப்புறம் சேவிங் பண்ணோம் அப்படின்னா. ஒரு ரெண்டு பேரை மூணு பேர் இருந்தாங்க, ரெண்டு பேர் சேவிங் பண்ணுற ஆளுக்கு இருந்தாங்க, அவங்க அவங்களுடைய கடை முதலாளியும் ஒரு இருந்தார். இவன் வச்சு அருவாளை வச்சுட்டு சேவிங் பண்ணோம், எவ்வளோ கொடுக்குறீங்களோ டபுளாக, ஒரு 5 ரூபா 10 ரூபானா 10 ரூபாய்க்கு 20 ரூபா கொடுத்துட்றேன். ஆனால் ஒரு சின்ன ஸ்க்ராச் எங்காதாய் லைட்டாக அப்படி பிளட் வர மாதிரி சின்ன ஸ்க்ராச் ஆச்சுன்னா கூட அருவாள் இருக்குது, ஆ யார் பண்ணுறீங்க சேவிங்கன்னா. ஒருத்த மெல்ல எனக்கு வயிறு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிளம்பிட்டோம். இன்னொருத்தனும் அதே மாதிரி எனக்கு முடியலன்ட்டான். அதுக்கப்புறம் கடைக்காரனும் வந்து முதலாளியும் வந்து என்னால் இல்லைங்க நானும் கொஞ்சம் வேலை அப்படின்னு. அங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான், அவன் நான் பண்ணுறேங்க அப்படின்ட்டான். சின்ன பையன் பண்ணிடுவேன்னா பண்ணிடுவேன்னா, இவங்கெல்லாம் முழிக்கிறான் கடை இருந்தவன்லாம். அவன் தைரியமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான், உட்கார சொன்னேன். வந்து சேவிங்க சோப்பு இப்பெல்லாம் அடித்து இதெல்லாம் பண்ணால் சேவிங் பண்ணேன். அப்புறம் என்ன ஸ்க்ராச் எங்கே ஆயிருமோ ஏதாவது ஆயிருமோ, அருவாள் எட்டியும் போட்டுருவானோ அப்படிங்கிற லெவலில் எல்லோரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஸ்க்ராச்சே இல்லாமல் பண்ணி முடித்தான். அதுக்கப்புறம் ரவுடி கேட்டான், என்னையா என்ன தைரியத்தில் வந்து எல்லோரும் பயந்துட்டாங்க, நீ இத்தனோண்டு பொடிய, நீ என்ன தைரியத்தில் வந்து தைரியமாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க, ஸ்க்ராச் ஆச்சுன்னா அருவாள் இருக்குது, என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அருவாள் உங்ககிட்டருந்து 2 அடி தூரத்தில் இருக்குது, ஆனால் உங்கள் குறவழி பக்கத்துலேயே என் கத்தி 2 இன்ச்லேயே இருக்குது என் கத்தி, அதனால் நீங்கள் எடுக்கிறதுக்கு நான் டைம் கொடுக்க மாட்டேன். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அந்த தைரியம் தான் அப்படின்னு. மாற ஒவ்வொருத்தரும் யார் எதில் கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் ஜென்ரல் நாலேஜுங்கிறது ரொம்ப முக்கியம், தைரியங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் வந்து செஞ்சியை பற்றி நம்ம வெற்றிப்பட இயக்குனர்
பேரரசு வந்து சொல்லும்போது அவர் ஹிஸ்டரியெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துருந்தார். ஆனால் இவர் அதெல்லாம் இல்லாமல் வேறு ஒன்று, அந்த குதிரை ராஜா தேசிங்க எல்லாம் இல்லாமல் அதில் ஏதோ புதையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வச்சுட்டு இந்த கதையவே ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு புதுசாக இருந்தது, அது தெரியாத விஷயமா இருந்தது. இல்லைன்னா ஹிஸ்ட்ரி எல்லாருமே படிச்சிருப்பாங்க, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், சரி இதுதான் கதை இதுதான் கதை அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண முடியும். பட் இவர் வந்து அதை இல்லாமல் இது வந்து புதுசாக வந்து அங்கே இருக்கிற ஒரு புதையல் இருக்குது அப்படிங்கும்போது நிறைய அது வந்து நம்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, எத்தனையோ காலங்களுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி புதையல் எத்தனையோ இடங்களில் வந்து அது வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாலையெல்லாம் வந்து அந்த பத்மா கோயில் தானே, அங்கே இன்னும் ஒன்று ரெண்டு இடங்கள் திறக்கவே இல்லையே அவங்க வந்து, ஏன்னா என்ன திறந்த ஏதாவது ஆகிப்போமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீலையே உடச்சாம உட்காந்துருக்காங்க. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அந்த விஷயத்த வச்சு தான் தைரியமாக இறங்கியிருக்காரு. அதனால் படம் பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து டெய்லர் பார்க்கும்போது இருந்தது. இன்னொன்று, அந்த ஜிண்டே அவரும் ஃபோட்டோகிராஃபி அது நல்லா சொன்னாங்க, நம்ம ராஜன் சார் சொன்னார். அப்புறம் மியூசிக் வந்து அவர் வந்து முத்துகணேஷ், அவங்க அப்பா எல் வைத்தியநாதன் அவர்கள், இளையராஜா ரொம்ப பிரமாதமாக பாராட்டியிருக்காரு, விஸ்வநாதனை பாராட்டியிருக்காங்க. அவர் வந்து அவ்வளோ அவ்வளோ ஞானஸ்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த காலத்து நான் சினிமாவுக்கு வந்த காலத்துலேயே சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய வம்சத்துலேருந்து வந்ததுனால வந்து மியூசிக் டெஃபினட்டாக நல்லா பண்ணுங்க. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர், இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த செஞ்சி படம் மூலமாக. அதனால் பாடல்கள் வந்து வித்தியாசமான முறையில் போட்டிருக்காங்க. இன்னும் ரீதி கடைங்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சுயம்புவாக என்ன பண்ணியிருக்காரு டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா அவர் வந்து எடுத்துக்கிட்டது வந்து ஒன்று டூ இட் பாடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த மாதிரி கேரக்டர் எடுத்து அவர் நடித்த மாதிரி இல்லை. அதாவது கேரக்டராக எடுத்துகிட்டு அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி கேரக்டராக தான் வந்து அவங்களையெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. கண்டிப்பாக வந்து, ஏன்னா தமிழில் வந்து எப்பவுமே புது ஆளுகளுக்கு எல்லாருமே சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம், புதுசாக யார் வந்தாலும் தமிழ் ரசிகர்கள் வந்து அது பார்க்குறதுக்கு தயாராக இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது தமிழில் தான் பண்ண முடியும். தமிழில் வந்து நிறைய பேர் அதை பண்ணி எல்லாருமே தமிழில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கு தமிழ் ஆடியன்ஸ் தான் காரணம். அதனால் அவருடைய முதல் முயற்சி அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருந்தது அப்படின்னா படத்துக்கு வந்து பெரிய லெவலில் வந்து கை கொடுக்குறது தமிழ் ஜனங்கள் ரசிக்கிறது ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்களும் அதே மாதிரி படம் பார்த்து நல்லா இருக்குன்னா எல்லாருமே அவங்க ரிஸ்க் பண்ணி விடுவாங்க. அதனால் இவங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள், மியூசிக் டேரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எடுத்தவங்க எல்லோரும் வேலை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே இதாக இருக்கும். அதனால் நிச்சயமாக நல்லபடியாக வரும். அதனால் டாக்டர் கமல்நாதன் பயப்பட வேண்டியதில்லை, நம்ம மச்சான் எங்கே போய் எக்கச்சக்கமாக மாட்டிக்க போகிறாரோ. ஏன்னா நான் அவர் மலேசியாவிலேருந்து வந்திருக்காருன்னு யாரோ அந்நியமாக நான் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். அவர் வந்து பேச ஆரம்பிக்கும் போது தான் அவருடைய வைப்ரேஷன் என்ன தஞ்சாவூர் வைப்ரேஷன் எனக்கு புரிஞ்சது. தமிழ் இன்னும் மறக்காமல் நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சொல்கிறாரு, தமிழில் வந்து எனக்கு தெரியாமல் ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் வந்து ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. ஒன்றும் தப்பாகவே நினைக்க மாட்டேன், தமிழே சரியாக வரலங்கும் போது நீங்கள் அட்லீஸ்ட் இங்கிலீஷ் கலந்தாவது நீங்கள் பேசிக்கிறீங்க எங்கே போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக பேசினார். அதே மாதிரி வந்து நல்ல 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 வார்த்தைகளை வந்து பிரயோகப்படுத்துகிற அளவுக்கு இன்னும் தமிழ் நல்லா ஞாபகம் வச்சுருக்காரு. ஏன்னா வெளியூர் போகும்போது சில நேரங்களில் வந்து அந்த பேசுறது அந்த மாடுலேஷன் இதெல்லாம் மாறும், அதெல்லாம் மாறாத அளவுக்கு சுத்தமாக அவர் பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் ஜிசி அவர்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாக நீங்கள் வந்து வரணும். இந்த மாநில ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து பிஆர்ஓக்கிலேருந்து எல்லாருமே புது ஆளுக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு என்ன அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அதை செலுத்தினாங்க. வந்தோன்னே அவருக்கு தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மாலையாக வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஆளுக்கு தான் போட்டுக்கிட்டு அவரை வந்து கௌரவப்படுத்தினாங்க. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை புதுசாக வர்றவங்களுக்கு. அதனால் இண்டஸ்ட்ரி நன்மைக்காக எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி விழாவில் சந்திக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.